வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு த ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடி கால் பண்ணி கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் இருக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் கவிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். பல விதமான பிரச்சனைகளுக்கு ஒரு பேசிக்கான காரணம் என்னவா இருக்குன்னா உடல் பருமன். இந்த உடல் பருமன் எதனால் ஏற்படுதுன்னு கேட்டால் பல விதமான காரணங்கள் சொல்லலாம். ஆனால் எல்லா காரணங்கள் இருந்தாலும் குறைக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருக்குன்னு சொல்லலாம். இந்த உடல் பருமன் எதனால் ஏற்படுது, அதனால் வரக்கூடிய பக்க விளைவுகள் என்ன, அது எப்படி குறைக்கலாம், அதை பற்றி சொல்லுங்க மேம். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிவென்ஷன், இந்த ஒபிசிட்டி வரத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பட் ஆனால் இந்த உடல் பருமன் வராமல் தடுக்கிறதுக்கான முயற்சிகள் வந்து நம்ம பண்ணணும். ஏன்னா எப்பவுமே வந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் இல்லையா. ஸோ அதனால் அந்த உடல் பருமன் வராமல் தடுப்பதற்கான முயற்சிகள் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும். இப்போ உடல் பருமன் ஏற்படுறதுக்கு வந்து நிறைய காரணங்கள் வந்து இருக்குது. நிறைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து இருக்குது, நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. பட் அதற்கு முன்னாடி நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்ன, இந்த ஒபிசிட்டி வராமல் ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பசித்த பின் புசி, நம்ம பசி அப்படிங்கிற உணர்வு ஏற்பட்டதுக்கப்புறம் நம்ம உணவு வந்து சாப்பிடணும். அதுக்கடுத்து நொறுங்க தின்றால் 100 வயது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த 2 விஷயங்கள் ஃபாலோ பண்ணாலே நமக்கு உடல் பருமன்கிற விஷயம் நமக்கு எப்பயுமே ஏற்படாது. நம்மளோட உடல் எடை எப்பவுமே நார்மலாக இருக்கும். ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட், அந்த பிஎம்ஐ வேல்யூ வந்து நமக்கு எப்பவுமே வந்து நார்மலில் மெயின்டைன் ஆகிட்ருக்கும். ஸோ உடல் பருமன் வராமல் தடுப்பதற்கு இந்த 2 விஷயங்கள், பசித்த பின் புசி, நொறுங்க தின்றால் 100 வயது, அதாவது நம்ம இந்த 2 விஷயத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு உடலில் வந்து இந்த ஒபிசிட்டிங்கிற ப்ராப்ளம்ஸ் வராது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம், இந்த ஃபஸ்ட்டு ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம இயற்கையான ஒரு விஷயங்கள், நம்மளோட பாடி வந்து எப்பயுமே வந்து இயற்கையான ஒரு விஷயத்தை வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கிட்டே இருக்கும். நமக்கு பசி அப்படிங்கிற உணர்வு ஏற்படும் பொழுது நம்ம அந்த உணவு வந்து சாப்பிடணும். நமக்கு அந்த வயிற்றில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஆசிட் வந்து செக்ரீட் ஆகும். அந்த ஆசிட் செக்ரீட் ஆகும்பொழுது தான் நமக்கு பசிங்கிற உணர்வு நமக்கு ஏற்படும். அப்போ அந்த பசிங்கிற உணர்வு நமக்கு ஏற்பட்டுருச்சு உடனே நம்ம உணவு வந்து உடனே எடுக்க ஆரம்பிச்சிடணும். கொஞ்சம் லேட்டாக சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக மெட்டபாலிசம் டோட்டலாக சேஞ்ச் ஆகும் பொழுது நிறைய அதற்குரிய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். அப்போது பசி எடுத்த உடனே அந்த ஆசிட் நமக்கு வயிற்றுப்பகுதியில் வந்த உடனே நம்ம உணவு சாப்பிட்றது நல்ல விஷயமா இருக்கும். அப்போ தான் செரிமானம் சக்தி ப்ராப்பராக இருக்கும், கழிவுகளும் வந்து நமக்கு ப்ராப்பராக வெளியேற ஆரம்பிக்கும். கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டோம் அப்படின்னா அஜீர்ண பிரச்சனை ஏற்படும். சாப்பிட்ட உணவு ப்ராப்பராக வந்து செரிமானம் ஆகாது. செரிமானம் ஆகாததுனால ஏற்படிய தொந்தரவுகள் நமக்கு நிறைய பிரச்சனை வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் பசி அப்படிங்கிற உணர்வு ஏற்பட்ட உடனே நம்ம உணவு சாப்பிட்றது நல்ல விஷயமா இருக்கும். அதனால தான் நம்ம டைமுக்கு சாப்பிடணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த கான்செப்டை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, பசி இருக்கோ இல்லையோ பட் நேரத்துக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அந்த கரெக்டாக மார்னிங் வந்து 7:30, மதியம் வந்து ஒரு லஞ்ச் வந்து 1:00, நைட்டு டின்னர் வந்து மோஸ்ட்டாக 7:30, நம்ம ஆல்மோஸ்ட் வந்து இந்த டைம் தான் கரெக்டான டைம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் ஆனால் பசிக்காமல் நம்ம டைமிங் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு பிரச்சனை வந்து உண்டாகும். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் கரெக்ட் டைமுக்கு நான் சாப்பிட்றேன் பட் ஆனால் எனக்கு பாடியில் வந்து எந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. நம்ம பாடி வந்து எப்பவுமே ஒரு விஷயத்தை வந்து நமக்கு மெசேஜ் மாதிரி சொல்லும். இப்போ பசிக்கவே இல்லை அப்படின்னா உடலில் வேறு ஏதோ ஒரு தொந்தரவு இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ பசி எடுக்கிறதுக்கான என்ன பிரச்சனை, அதற்குரிய என்ன மருத்துவம் நம்ம பார்க்கணுன்றத நம்ம பார்க்கணும். பசிக்காமல் நம்ம சாப்பிட்டாலும் அதுவும் நமக்கு பிரச்சனையை வந்து ஏற்படுத்த ஆரம்பிக்கும். ஸோ பசிங்கிற உணர்வு ஏற்பட்ட உடனே நம்ம அந்த நேரத்துக்கு உரிய நேரம் வந்து நம்ம சாப்பிட்றது நல்ல விஷயமா அமையும். அதே மாதிரி உணவு எப்படி சாப்பிடணும், நொறுங்க தின்னணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நொறுங்க தின்னணும் அப்படின்னா உணவோட அளவு வந்து நம்ம குறைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நல்ல மென்று சாப்பிட்றது நல்ல விஷயமா இருக்கும். ஏன் வந்து நொறுங்க தின்னணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு ஒரு ஒரு வாய் உணவுலையும் பார்த்திங்கன்னா நமக்கு உமிழ்நீரோடு நமக்கு கலந்து ஒரு சில மெட்டபாலிசம் நமக்கு வாயிலே நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் நமக்கு வயிற்றுப்பகுதியில் போகும்போது அந்த ஆசிட் வந்து நமக்கு உணவோட மிங்கிள் ஆகும்பொழுது இன்னும் ப்ராப்பரான ஒரு டைஜஷன் வந்து நடக்க ஆரம்பிக்கும். அப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வாய் சாதத்தை வாயில் வைக்கும் பொழுது நம்ம நல்ல வாயை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு நார்மலாக வந்து பார்த்துக்கிட்டோன்னா 30 முறை வந்து மெல்லணும். ஸோ வாயிலே வந்து அந்த உணவு வந்து கூழ் மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆனதுக்கப்புறம் உமிழ்நீரோட நல்லா கலந்ததுக்கப்புறம்
அதுக்கப்புறம் நம்ம விழுங்கணும். இப்படி மெல்லும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா உமிழ்நீர்லேயே நம்மளோட எச்சிலேயே வந்து நிறைய என்சைம்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து நமக்கு வாயிலே வந்து செரிமான சக்தி வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா நம்ம மெதுவாக வந்து உள்ளுக்கு விழுங்க ஆரம்பிக்கணும். ஸோ அதுக்கப்புறமா நமக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட உணவு மிக்ஸ் ஆகும் பொழுது நமக்கு ப்ராப்பராக அந்த டைஜஷன் ப்ராசஸ் நடக்கும், மெட்டபாலிசம் ப்ராப்பராக நடக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்ம சாப்பிடும்பொழுது உணவில் மட்டும்தான் கவனம் செலுத்துறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. நிறைய பேர் வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம், இல்லை டிவியை பார்த்துட்டு நம்ம உணவு சாப்பிட்றோம், இல்லை பேசிக்கிட்டே வந்து உணவு சாப்பிட்றோம். இதெல்லாம் தவறான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா பேசும்பொழுது நமக்கு காற்றுகள் வந்து நமக்கு உள்ளுக்கு விழுங்குவோம். உணவோடு சேர்த்து நம்ம காற்றுகளும் உள்ளுக்கு விழுங்கும் போது நமக்கு டைஜஷன் வந்து நமக்கு ப்ராப்பராக நடக்க ஆரம்பிக்காது. அதுக்கடுத்து தண்ணீர் எப்படிலாம் குடிக்கணும், இப்போ சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம தண்ணி குடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் சாப்பிடும்பொழுது நடுவில் தண்ணியே குடிக்கக்கூடாது. சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு வாய் மட்டும் நம்ம தண்ணி குடிக்கணும். ஏன்னா அந்த ஃபுட் பைப்பில் நம்மளோட வாயிலையும் அந்த ஃபுட் பைப்லேயும் வந்து உணவோட அந்த தேக்கம் இருக்கிறதுனால அது ப்ராப்பராக வயிற்றில் போய் சேர்றதுக்காக ஒரே ஒரு விழுங்கு மட்டும் நம்ம தண்ணி குடிக்கணும். உணவு சாப்பிட்டதுக்கு முடித்ததுக்கப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நமக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த தண்ணீர் வந்து குடிக்கணும். நிறைய பேர் வந்து நடுவில் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. சாப்பிட்ட உடனே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 100 ml 200 ml தண்ணி குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி சாப்பிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு செரிமானம் ப்ராப்பராக நடக்காது. என்ன விஷயம் நடக்குது அப்படின்னா நமக்கு வயிற்றுப்பகுதியில் அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம், அதோடய பிஹெச் லெவல் வந்து 3.5 இருக்குது. ஸோ அந்த பிஹெச் லெவல் நமக்கு நார்மலாக மெயின்டைன் ஆகும் பொழுது தான் உணவு வந்து ப்ராப்பர் டைஜஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். நம்ம தண்ணி குடித்தோம் அப்படின்னா ஆசிட் வந்து அல்கலைனாக மாறிடும். நீர்த்துவம் வந்து அதிகமாக எடுக்கும் பொழுது அந்த ஆசிடோட தன்மை வந்து மாறி அல்கலைனாக மாறும்பொழுது செரிமானம் வந்து ப்ராப்பராக நடக்க ஆரம்பிக்காது. ஸோ அதனால் எப்பவுமே ஆசிட் ஸ்டேட்டஸ்லேயே இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட உணவு வந்து ப்ராப்பராக செரிமானம் ஆகும். அதனால தான் நம்ம தண்ணி வந்து நடுவில் நடுவில் குடிக்கக்கூடாது. அந்த உணவு வந்து ப்ராப்பராக வந்து செரிமானம் ஆனதுக்கப்புறம் நம்ம தண்ணி தாராளமாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இவ்வளோ விஷயங்களும் இருக்குது. இப்போ ஒபிசிட்டின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இருக்குது. அதுக்கு அடுத்தபட்சமாக தான் நம்ம ஹார்மோன் பிரச்சனை இருக்கா எல்லாமே நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி உணவு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு உடலில் ஹார்மோன் பிரச்சனை, சர்க்கரை நோய், உடலில் எந்த விதமான பிரச்சனைகளும் நமக்கு ஏற்படாது. இப்போது இந்த மாதிரி நம்ம நார்மலான லைஃப் ஸ்டைலில் ஃபாலோ பண்ணும்பொழுது நமக்கு செரிமானம் ப்ராப்பராக நடக்கும். அதே மாதிரி கிளென்ஸும் ஆகும், நம்மளோட கழிவுகளும் வந்து உடலில் தேங்காமல் ப்ராப்பராக கிளென்ஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த ரெண்டு விஷயங்கள் தான் எல்லா விதமான நோய்களுக்கும் ஒரு மூல காரணமாக நமக்கு அமைய ஆரம்பிக்குது. ஸோ இப்போ ப்ராப்பராக உணவு எடுக்கல, டைமுக்கு சாப்பிடல, இல்லை மென்று சாப்பிடாமல் அப்படியே விழுங்குறாங்க அப்படின்னா மெட்டபாலிசிங் லேக்கிங்னால நமக்கு ஹார்மோன் பிரச்சனையும் ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ ஹார்மோன் பிரச்சனை ஏற்பட்டுருச்சுன்னா அதுவும் ஒபிசிட்டிக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ அதனால் பேசிக்காக வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவும் நம்ம எப்படி சாப்பிட்றோம், என்ன மாதிரியான உணவு சாப்பிட்றோம், எந்த நேரத்தில் சாப்பிட்றோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் நம்ம ஃபாலோ பண்ணோம். அதனால தான் நம்ம அடிக்கடி ரிப்பீட்டடாக சொல்லிகிட்ருக்கோம், பசித்ததுக்கப்புறம் உணவு சாப்பிடுங்க. பசி இல்லாமல் சாப்பிட்ற உணவு அனைத்தும் நம்ம உடலுக்கு வந்து நோயை ஏற்படுத்துறதுக்கான மூல காரணமாக நமக்கு அமையுது. பசிக்காமல் சாப்பிட்ற உணவு நம்ம உடலுக்கு வந்து விஷமாக நமக்கு மாற ஆரம்பிக்கும். ஸோ அஜீரண பிரச்சனை ஏற்படும் பொழுது உணவு ப்ராப்பராக செரிமானம் ஆகலை அப்படின்னா அந்த வயிற்றுப்பகுதியில் அந்த உணவு வந்து ஒரு புளிப்புத்தன்மை ஏற்பட்டு அது கெட்டு போகிற ஒரு சூழலில் தான் நமக்கு நிறைய பிரச்சனைகள், வயிறு புசம், புளிச்ச ஏப்பம் வர ஆரம்பிக்குது, அப்புறம் கேஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது, மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ இவ்வளோ விஷயங்களும் வந்து இருக்குது. ஸோ பேசிக்காக வந்து நமக்கு ஜீரண உறுப்புகள் வந்து நமக்கு நார்மலாக இருக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம். கரெக்டாக ப்ராப்பராக பசி எடுக்கும், ஆனால் உணவு வந்து அவங்க அப்படி எப்படி உள்ளுக்கு விழுங்கினாங்க அப்படின்னாலும் நம்மளோட ஜீரண உறுப்புகள் வந்து பாதிப்படைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் ஃபாலோ பண்ணாலே ஒபிசிட்டி வராமல் நம்மளால் நிச்சயமாக ப்ரிவென்ட் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தபட்சமாக நம்ம தூங்கக்கூடிய நேரம் இதுவும் ஒரு முக்கிய காரணம். அதாவது நம்மளோட உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஒரு மூன்று விஷயத்தை சார்ந்தது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள், நம்மளுடைய தூங்குகிற நேரம், நம்மளோட உடல் உழைப்பு, நம்மளோட வாழ்வியல் மாற்றம், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. பேசிக்காக இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட உடல் வந்து என்றைக்குமே நோய் இல்லாமல் நீண்ட காலம் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழலாம். ஸோ நம்ம சாப்பிட்ற நேரம், தூங்குகிற நேரம், இது எல்லாமே நமக்கு இன்றைய காலகட்டத்தில் டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. ஸோ அதனால தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ இரவு தூங்குகிற நேரமும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ராப்பராக அந்த டைமுக்கு வந்து தூங்கணும்.
உறக்கம் அப்படிங்கிறது தன்னை மறந்து தூங்குற உறக்கம் தான் ஒரு ஆரோக்கியமான ஒரு உடலாக நமக்கு அமைய ஆரம்பிக்கும். ஸோ இன்றைய காலகட்டத்தில் பகல தூங்குறாங்க, லேட்டாக தூங்குறாங்க, நிறைய மொபைல்ஸ் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, இரவு நேரத்தில் பார்த்துக்கிட்டோன்னா நீண்ட நேரம் வந்து கண் விழிச்சிக்கிட்டே இருக்காங்க. இதுவும் ஒபிசிட்டிக்கு ஒரு முக்கிய காரணமாக அமையுது. ஸோ நிறைய பேர் வந்து இந்த விஷயத்துலலாம் லேக்கிங்காக இருக்கும் பொழுது அவங்களுக்கு நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வருது. ஒரு விஷயம் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒபிசிட்டி அப்படிங்கிறது நமக்கு ஒரு அறிகுறி தான், அது ஒரு நோய் வந்து கிடையாது. ஸோ இந்த அறிகுறிகள் வந்து நம்ம குணப்படுத்துகிற மாதிரியான வாழ்வியல் மாற்றத்தை நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். இப்போ ஒபிசிட்டி அப்படின்னா நம்ம நிறைய பேர் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா, ஒரு மாத்திரைகள் மாதிரி போட்டு உடனே ஒரு மாதத்துலேயே வந்து ஒரு 15-20 கிலோஸ் வந்து வெயிட் ரிடக்ஷன் பண்ணுறாங்க, இல்லை டயட்டை வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிடுறாங்க, பட்டினி அடிக்கடி பட்டினியாக இருப்பாங்க, இல்லை உணவோட குவான்டிட்டி வந்து குறைப்பாங்க. இது எல்லாமே என்ன அப்படின்னா இன்னமும் அதிகப்படியான உடல் பிரச்சனையை அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான். இப்போது நான் வந்து டயட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உணவோட அளவை குறைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் சத்து குறைபாடு பிரச்சனை ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி பட்டினியாக இருக்காங்க அப்படின்னாலும் வயிற்றில் வந்து அல்சர் பிரச்சனை, வயிறு உப்புசம் பிரச்சனை, இன்னும் வந்து இரத்த சோகை பிரச்சனை, பட்டினியாக இருக்கிறது கூட ஒபிசிட்டி ஒரு முக்கிய காரணமாக அமையுது. ஸோ அதனால் எப்பயுமே ஒரு தவறான ஒரு கணிப்பில் தான் இருக்கும். வெயிட் ரிடக்ஷன் வந்து நம்ம எப்படி பண்ணணும், அதற்குரிய காரணம் என்ன, நம்ம என்ன மாதிரி உணவுகள் சாப்பிட்றோம், நம்மளுடைய வாழ்வியல் மாற்றம் எப்படி இருக்குது, என்ன விஷயங்கள் எல்லாமே மாற்றணும் அப்படிங்கிறது நம்ம முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் பேசிக்காக வந்து இந்த இரண்டு விஷயங்களும் ஃபாலோ பண்ணும். அதுக்கு அடுத்தபட்சமாக நமக்கு ஹார்மோன் பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா, குறிப்பாக பெண்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தைராய்டு பிரச்சனை வர ஆரம்பிக்கும். ஸோ தைராய்டு இம்பேலன்ஸ் இருந்தாலும் நமக்கு இந்த ஒபிசிட்டிக்கு ஒரு முக்கிய காரணம். அதற்குரிய என்ன நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பார்க்கணுன்றது ஒரு முக்கியமான விஷயமாக அமைது. அதுக்கு அடுத்தபட்சமாக நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள், நம்ம நல்ல மென்று சாப்பிட்டால் கூட நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து இயற்கையை சார்ந்த உணவாக அப்படிங்கிறத பார்த்துக்கணும். எப்பயுமே சரி, நம்மளோட உடல் வந்து இயற்கையோடு ஒன்றிணைந்தது. இது நிறைய முறை நம்ம சொல்லியிருக்கோம். செயற்கையான உணவுகள், ஆர்டிஃபிஷியலான உணவுகள் வந்து நம்ம உடலுக்கு எப்பவுமே வந்து கெடுதலை தான் உண்டு பண்ணும். ஸோ இன்றைய காலகட்டத்தில் இயற்கையான உணவுகள் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா ஹைப்ரிட்டாக தான் கிடைக்கிது மோஸ்ட்டாக. நம்ம முன்னோர்கள் வந்து ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து அரிசி சார்ந்த உணவே வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பாலிஷ்டு ரைஸ் அவங்க எடுக்கிறது இல்லை, மோஸ்ட்டாக வந்து கைக்குத்தல் அரிசி யூஸ் பண்ணாங்க. கம்பு, கேழ்வரகு, திணை, குதிரவாளி, சம்பா கோதுமை, சிகப்பரிசி, இது எல்லாமே தான் அவங்க உபயோகப்படுத்தினாங்க. ஸோ அவங்களோட உடல் உழைப்பும் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தது. கரெக்டான நேரத்தில் தூங்கி காலை சூரியன் உதயமாகும்பொழுது எழுந்துப்பாங்க, சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது அவங்க வந்து தூங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அவங்க ஈவனாக ஃபாலோ பண்ணதுனால தான் அவங்களுக்கு எல்லா விதமான நோய்களும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா மோஸ்ட்டாக வந்து ஒரு 80 இயர்ஸ்க்கு அப்புறம் தான், சர்க்கரை நோய் கூட பார்த்துக்கிட்டோன்னா ஒரு 80 வயசுக்கு அப்புறம் தான், அதுவும் ரொம்ப ரேரான பீப்புள்ஸ் தான் வந்து பார்க்க ஆரம்பிக்குது. ஸோ அவங்களோட லைஃப் ஸ்டைல் தான் ஒரு முக்கிய காரணம். அது எல்லாமே டோட்டலாக நம்ம வந்து இப்போது சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம சாப்பிட்ற உணவு வந்து பாலிஷ்டு ரைஸ் தான் சாப்பிட்றோம், குக்கர் ரைஸ் தான் சாப்பிட்றோம். ஒயிட் பேஸ்டு ரைஸ் வந்து எப்பவுமே நம்ம உடலுக்கு கெடுதலான ஒரு விஷயம், வெள்ளை சர்க்கரை ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். இது எல்லாமே டோட்டலாக நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம முன்னோர்கள் என்னென்ன உணவுகள் எல்லாமே எடுத்தாங்களோ அந்த உணவுகள் நம்ம எடுக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். மோஸ்ட்டாக எல்லாமே இப்போ வந்து கம்ஃபர்டபுளான ஒரு லைஃப்பை நம்ம லீட் பண்ணிகிட்ருக்கோம். மோஸ்ட்டாக மிஷினரி பேஸ்டு லைஃப் லீட் பண்ணுறோம். ஃபுட்டு கூட பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் ரெடி பண்ணுற மாதிரி எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியலாக நமக்கு ஒரு எளிதில் கிடைக்கக்கூடியதான் கம்ஃபர்டபுள் லைஃப்பை லீட் பண்ணும்பொழுது நம்மளோட உடல் வந்து நோயும் வந்து அதிகமாகுது, நோயும் சீக்கிரமாக வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ அதனால் எப்பவுமே நம்மளோட உணவு வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆரோக்கியமாக இயற்கை சார்ந்த கீரை, காய்கறி, பழங்கள், இது மட்டும்தான் நம்ம உடலுக்கு வந்து நம்ம உடல் வந்து ஏற்றுக்கொள்ளும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஜங்க் ஃபுட்ஸு, கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் டின்ல வரக்கூடிய உணவு வந்து எடுத்துக்கிறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டோம் நமக்கு இந்த ஒபிசிட்டிக்கு ஒரு முக்கிய காரணமாக நம்ம அமைது. சின்ன பிள்ளைங்கள்லேருந்தே நம்ம வந்து அவங்களுக்கு ஆரோக்கியமான உணவு வந்து கொடுக்க வந்து பழகிக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். அறுசுவை உணவுகள் நம்ம அடிக்கடி எடுத்துக்கணும். இனிப்பு, புளிப்பு, உப்பு, கைப்பு, கார்ப்பு, துவர்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அறுசுவைகளும் வாரத்தில் ஒரு முறையாவது சுவைக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். குறிப்பாக இந்த சூரியன் ஒளியில் ஒரு அரை மணி நேரமோ இல்லை ஒரு மணி நேரமோ குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, அந்த சூரியன் ஒளியில் நம்ம இருக்கிறது நல்ல விஷயம். சூரியன் ஒளியில் நமக்கு நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கிடைக்குது.
ஸோ நிறைய மெட்டபாலிசம் வந்து நமக்கு பாடியில் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ ஆரோக்கியமான வாழ்க்கை வந்து லீட் பண்ணோம் அப்படின்னாலே இந்த ஒபிசிட்டி வராமல் நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். கண்டிப்பாக நம்ம உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றணும், அதுதான் ஒரு முக்கிய காரணமாக அமையுது. இப்போ ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருந்தாலும் சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு சர்க்கரை நோயாளியாக இருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா கணைத்து தூண்டப்படுற மாதிரியான சிகிச்சை முறைகள் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ அதை விட்டுட்டு நம்ம ஆர்டிஃபிஷியலாக மாத்திரைகள் எடுத்தோம், டெம்பரவரியாக வந்து பிளட் சுகர் லெவல் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணால் போதுமானது, அதற்குரிய மூல காரணத்தை நம்ம சரி செய்யலை அப்படின்னாலும் நம்ம வாழ்நாள் முழுதும் மருந்துகள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட ஒபிசிட்டியும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா உடல் வந்து ஒரு மெசேஜ் நமக்கு கொடுக்குது, உடலில் வேறு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதனால தான் உடலோட எடை வந்து அதிகமாகிட்டே இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கணும். உடல் எடையை மட்டும் நம்ம குறைக்கிறதுக்கான முயற்சிகள் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு அதற்குரிய மூல காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து அதை சரி செஞ்சோம் அப்படின்னாலே இந்த ஒபிசிட்டி பிரச்சனையை நிச்சயமாக குணப்படுத்த முடியும். உடலில் வந்து தேங்கியிருக்கக்கூடிய அந்த கொழுப்புகளை நம்ம வெளியேற்ற மாதிரியான சிகிச்சை முறைகள் நம்ம எடுக்கும் பொழுது கண்டிப்பாக நார்மல் கொண்டு வர முடியும். அதே மாதிரி நம்ம வாழ்வியல் மாற்றம் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா உணவுகள் மட்டும் கிடையாது, நம்மளோட உடலை தேங்கிருக்கக்கூடிய கழிவுகள் வந்து 4 மாதத்திற்கு ஒரு முறை நம்ம பேதிக்கு மருந்துகள் எடுக்கும் பொழுது நம்மளோட உடல் வந்து ஃபுல்லாக வந்து கிளென்ஸ் ஆகிட்டே வரும். ஸோ கிளென்ஸ் ஆகும்பொழுது நம்ம பாடி ஃபுல்லாக ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி பட்டினி அப்படிங்கிறது ஒரு பெரும் மருந்து. இந்த ஒபிசிட்டிக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எப்படி டயட் பிளானை ஃபாலோ பண்ணலாம், இல்லை பட்டினி இருக்கலாமா, எப்படி உணவு சாப்பிடணுங்க, நிறைய பேருக்கு ஒரு டவுட்ஸ் இருக்குது. ஸோ பட்டினி அப்படிங்கிறது ஒரு பெரும் மருந்து, அதை விட ஒரு மருந்துகள் வந்து கிடையாது, அதுக்கு சமமான ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த பட்டினி வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா மாதத்திற்கு ஒரு முறை வந்து ஒரு நாள் முழுவதும் வந்து பட்டினி இருக்கிறது உடலோட ஆரோக்கியத்தை ரொம்ப அதிகப்படுத்தும், உடலில் ஏற்படக்கூடிய அனைத்து நோய்களும் அவங்களுக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும், உடல் உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே புதுப்பிக்கப்படும். உடலில் தேங்கியிருக்கக்கூடிய கழிவுகள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஸோ அது எல்லாமே அந்த ஃபாஸ்டிங் இருக்கும்போது அந்த கழிவுகள் எல்லாமே நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ அதனால் ஒன் டே ஃபுல் ஃபாஸ்டிங் இருக்கிறது நல்ல விஷயமாக அமையும். அன்றைக்கி பகல் ஃபுல்லும் பார்த்தோம் அப்படின்னா வெதுவெதுப்பான லூக் வார்ம் வாட்டர் வந்து குடிக்கலாம். அதே மாதிரி பழச்சாறுகள் வந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துக்கும் பொழுது நமக்கு பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ், அதே மாதிரி நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸும் நமக்கு எக்ஸ்க்ரீட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் ஒரு முக்கிய காரணமாக ஒபிசிட்டிக்கு அமையுது. ஸோ ஒபிசிட்டிக்கு வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நம்ம யோசிச்சுட்ருக்கோம், ரொம்ப டிப்ரெஷனில் வந்து இருக்கோம். ஸோ பேசிக்காக நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸும் நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனும் மாற்றிக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளோட உடல் வந்து தானாகவே ரெக்டிஃபை ஆகிறத நம்மளால் உணர முடியும். ஓகே, நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, நான் சத்தியலந்து. உங்கள் பேர் ஹலோ ஹலோ, நீங்கள் இணைப்பில் தான்மா இருக்கீங்க, உங்கள் பேர் என்ன? ஓகே, இது யாருக்கான கேள்விமா? சரி, ஓகே, எவ்வளவு நாளா இருக்கு இது மாதிரி? 8 மாசமாட்டமே இப்படியே தாங்க மேடம். நானும் ஆஸ்பத்திரி போய் ஸ்கேன் எல்லாம் பண்ணி பார்த்தேங்க மேடம். சரி, ஒண்ணு ஒரு பிரச்சனை இல்ல, சிறுநீரகம் கொஞ்சம் வீக்கா இருக்குதுன்னு சொன்னாங்க. அது டானிக் ஆட்டு கொடுத்தாங்க, அதை கலந்து கொடுத்தா சரியா போகும்னு சொன்னாங்க. சரிம்மா, அது குடிச்சிட்டேதான் வர்றேங்க. இந்த 2 மாசமாட்டம் அதையும் குடிச்சிட்டு வர்றேங்க, அப்பமே கேட்குறீங்க மேடம். சரி, உடம்பு ரொம்ப சூடா இருக்கா? உடம்பு ஜூடாத்தான் இருக்குதுங்க, ஒன்று போனாலும் ஜூடாத்தான் வருதுங்க மேடம். ஓகேம்மா, இந்த சதை பிடிப்புன்னு சொன்னீங்களா, அது எந்த இடத்துல இருக்கு? சேக பிடிக்கிறது வந்து ஒண்ணுக்கு வர்ற போது பொறுக்கவே முடிய மாட்டேங்குதுங்க மேடம். ரொம்ப எரிச்சல் கடுக்கு. சொட்டு நீர் மாதிரி போகுதா? சொட்டு சொட்டா கொஞ்சம் வருங்க, இதாட்டுங்க முடிய மாட்டேங்குதுங்க மேடம். ஒண்ணுக்கு 10 நிமிஷம் பொறுக்க போயிட்டே இருக்கும். சரிம்மா, வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கா? சரி, ஓகேம்மா. சோ அப்ப நீங்க பயப்பட வேண்டாம், இது ஈஸியா சரி பண்ணிக்கலாம். சரியா,
ஃபஸ்ட்டு நான் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 3.5 லிட்டர் வந்து தண்ணி குடிக்கணும். 3.5 லிட்டர் வந்து நீங்கள் தண்ணி குடிக்கிறதுல ஃபஸ்ட்டு கவனம் செலுத்துங்க. ஏன்னா நம்ம உடலோட கழிவுகள் எல்லாமே நமக்கு யூரின் வழியாக வெளியேற ஆரம்பிக்கும். யூரினோட அளவு நமக்கு குறையும் பொழுது இந்த மாதிரி சொட்டு நீர் அடிவயிற்றில் இழுக்கிற மாதிரி ஒரு வலி ஏற்படும். யூரின் போகிற பாதையில் நமக்கு ஒரு எரிச்சலோட ஒரு வலிகள் வந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தண்ணி வந்து ப்ராப்பராக வந்து குடிக்கணும். எப்படின்னா நீங்கள் நான் நிறைய தான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்வீங்க, பட் ஆனால் நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணி குடிக்கணும். இப்போ ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு அதில் காலையிலேருந்து நைட்டு தூங்குறதுக்குள்ளே ஒரு 3.5 லிட்டர் வந்து தண்ணி குடிங்க. நிறைய பேர் வந்து செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னா, நிறைய டாக்டர்ஸ் வந்து தண்ணி குடிக்கணும்னு அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 5 லிட்டர்ஸ் 6 லிட்டர்ஸ் வந்து தண்ணி குடிக்கிறாங்க. எப்பயுமே அளவுக்கு மீறி போனால் நல்ல விஷயம் கூட கெடுதல் தான். ஸோ நம்ம குடிக்கக்கூடிய ஒரு சொட்டு தண்ணியும் வந்து கிட்னி வந்து ஃபில்டர் பண்ணி நமக்கு வெளியேற்றும். ஸோ கிட்னியோட ஃபங்க்ஷன் ரொம்ப அதிகமாகும் நிறைய தண்ணி குடித்தா. அதனால் பேலன்ஸ்டாக நம்ம எடுத்துக்கிறது நல்ல விஷயமா அமையும். ஸோ நீங்கள் ஒரு 3 to 3.5 லிட்டர்ஸ் வந்து தண்ணி குடிங்க, அது முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கடுத்து நைட்டு தூங்கும் பொழுது விளக்கெண்ணெய் தொப்புள்ளையும் அடி வயிற்றிலையும் வந்து நிறைய தளர தளர எண்ணெய் வச்சுட்டு காலோட பெருவிரல்லையும் வந்து நீங்கள் எண்ணெயை வச்சுட்டு காலையில் எழுந்த உடனே ஒரு 200 ml வந்து நல்லெண்ணெயை லைட்டாக சூடு பண்ணி உச்சியில் வந்து நீங்கள் ஒரு 1/2 hour வச்சுட்டு அதுக்கப்புறம் வெந்நீரில் வந்து குளிக்கலாம். அதாவது எண்ணெய் தேய்த்து தலை குளிக்கிற முறை அப்படிங்கிறதே இருக்குது. நீங்கள் முடிஞ்சால் வந்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். நல்லெண்ணெய் வந்துட்டு சீரகம் போட்டு நல்லா காய்ச்சி வந்து எடுத்துக்கணும். அது வந்து உச்சந்தலை முதல் உள்ளம் பாதம் வரைக்கும், குறிப்பாக தாசன வாயில் கூட நம்ம வந்து இந்த ஆயில் வந்து அப்ளை பண்ணோம். ஒரு இடத்துல கூட நம்ம மிஸ் பண்ணாமல் பாடி ஃபுல்லாக வந்து இந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு 1 மணி நேரத்துக்கு அப்புறமா வந்து தலைக்கு வந்து சீயக்காய் கொண்டு நம்ம தலை குளிக்கணும். குறிப்பாக வெதுவெதுப்பான சுடுதண்ணியில் வந்து நம்ம எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கும் பொழுது சுடுதண்ணியில் தான் வந்து குளிக்கணும். ரொம்ப சூடாக இல்லாமல் வெதுவெதுப்பான தண்ணியில் நம்ம தலை குளிக்கணும். குளிக்கும் பொழுது அரப்பு பொடி, அதாவது இதுக்கு முன்னாடி காலத்தில் வந்து அரப்பு பொடி கொண்டு தலை குளிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் சீயக்காய் கொண்டோ இல்லை மூலிகை குளியல் பொடி கொண்டோ நீங்கள் குளியல் எடுத்துக்கலாம். இப்படி குளியல் எடுக்கும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய சூடுகள் எல்லாமே தனிய ஆரம்பிக்கும். அன்றைக்கி பகல் ஃபுல்லாக வந்து நீங்கள் தூங்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சாதாரணமாகவே தலை குளிக்கும் பொழுது பகலில் தூங்கக்கூடாது. இதில் குறிப்பாக எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கும் பொழுது சும்மா கூட தூங்கலைனா கூட பரவாயில்ல, ஒரு 5 மினிட்ஸ் நாங்கள் படுத்து எழுந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பண்ணக்கூடாது, படுக்கவே கூடாது. அதே மாதிரி அன்றைக்கி பகல் முழுதும் பார்த்திங்கன்னா எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள் வந்து நம்ம எடுத்துக்கணும். அன்றைக்கி பகல் முழுவதும் வந்து வெதுவெதுப்பான சுடுதண்ணி மட்டுமே வந்து குடிக்கணும். ஏன்னா வந்து நமக்கு ப்ளஸ்ஸும் மைனஸும் நமக்கு சேரும் பொழுது என்னாகும்னா நம்ம பாடி வந்து ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம வெந்நீரில் நம்ம குளித்தோம், அதே மாதிரி உள்ளுக்கு குடிக்கக்கூடிய தண்ணியும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சுடுதண்ணி தான் வந்து குடிக்கணும். குடிக்கும் பொழுது பாடியில் இருக்கக்கூடிய ஹீட் உங்கள் கண்ணில் வந்து புகையாக போக ஆரம்பிக்கும். உடல் வந்து ஒரு சூடான ஒரு நிலைமைக்கு வந்து வர ஆரம்பிக்கும். அந்த தோள்களோட துவாரங்களில் நமக்கு ஹீட் வந்து வெளியேற ஆரம்பிக்கும். இதுதான் வந்து உடலோட மூலச்சூடு உஷ்ணத்தை வந்து குறைக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு மருந்து, ஒரு சிகிச்சை முறைன்னு பார்த்துக்கிட்டோன்னா இந்த எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக ஹீட் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து நிறைய வந்து பழங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இதில் குறிப்பாக வந்து இளநி வந்து எடுத்துக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து இளநி குடித்தா சளி பிடிச்சிக்கோன்னு பயப்படுறாங்க. சூரியன் ஒளி இருக்கும் பொழுது மதிய வேளையில் வந்து நீங்கள் இளநி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு டம்ளர் வந்து எலுமிச்சம் பழச்சாறில் வந்து துத்தி இலை வந்து உங்களுக்கு கிடைக்கும். துத்தி இலையை வந்து நல்லா மைய அரைச்சி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்துக்கோங்க. இந்த எலுமிச்சம் பழச்சாறில் அதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் உள்ளுக்கு வந்து குடிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இலைகள் கிடைக்கல அப்படின்னா எலுமிச்சம் பழச்சாறில் ஒரு 2 தேக்கரண்டி நல்லெண்ணெயை மிக்ஸ் பண்ணி நீங்கள் குடிக்கலாம். உடனே வந்து சூடு வந்து தனிய ஆரம்பிக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல கியூர் கிடைக்குமா. சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, அந்த யூரினரி ட்ராக்கில் ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு சிகிச்சை முறைகள் ஒரு 2 மாதம் மட்டும் எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்மளோட ஆஜர் மருத்துவமனையில் ஒரு 2 மந்த்ஸ் மட்டும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சரியாயிடும், கவலைப்படாதீங்க. புளிக்காத மோர் வந்து நீங்கள் நிறைய உணவில் சேர்த்துக்கலாம். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? ஹலோ, ஹலோ, வணக்கம் மேடம், பாக்கியலட்சுமி. ஓகேம்மா, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? கிருஷ்ணகிரியில் இருந்து. இது யாருக்கான கேள்விம்மா?
மேடம் எனக்கு தான் ஒரு பட்மெண்ட்ஸா வந்துட்டு ஒரு 15 days கண்டினியூவா வெயிட் லாஸ் ட்ரிங்க் அந்த பட்டை அப்புறம் பிரியாணி எல்லாம் ஓமோ சீரக போட்டு வெயிட் லாஸ் ட்ரிங்க் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தேன் மேடம். ஓகேம்மா. அதுக்கப்புறம் அந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ்ல வந்துட்டு உபசர நீர் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டோம். அப்புறம் ஒரு 20 days டிசென்ட்ரி ஆயிட்டது மேடம். அப்ப பயங்கர எனர்ஜி லாஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் அந்த மருத்துவரை ரிலீவ் ஆனதுக்கு அப்புறம் எப்படி சாப்பிட்டாலும் அந்த பசி அப்படியே பயங்கரமா இருக்கு. ஆனா வைரஸ் பயங்கரமா எரிச்சல் ஆகுது. சாப்பிட்ட உடனே அப்படியே இல்ல சாப்பிடும் இருக்கு. ஆனா நைட் கையெல்லாம் மறுத்து போயிடுது. சரிம்மா. ஓகே. ஸோ இதுக்கு பேசிக்கான ரீசன் உங்களுக்கு சத்து குறைபாடு. இப்போ வந்து நம்ம இப்போ டயட்டை நம்ம குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வீட்லேயே வந்து ஒரு சின்ன டிப்ஸோ நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதாவது நம்ம பேலன்ஸ் பண்ணி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறது தான் நமக்கு உடலுக்கு வந்து எந்த வித பிரச்சனையும் நமக்கு சிம்டம்ஸும் காமிக்க ஆரம்பிக்காது. இப்போ நீங்கள் ஒரு கஷாயம் எடுத்துக்கிறீங்க, இப்போது வெயிட் லாஸ்க்கு வந்து ஒரு ஹெர்பல் ட்ரிங்க் வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் வந்து உங்களுக்கு அந்த கலோரிஸ் எல்லாமே பேர்ன் ஆக ஆரம்பிக்கும். பட் உங்களோட பிளட் சுகர் லெவல் வந்து நார்மலாக மெயின்டைன் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த வித சிம்டம்ஸும் இருக்காது. பட் சப்போஸ் வந்து லோ ப்ரெஷரோ இல்லை லோ பிளட் சுகர் லெவலோ போகுச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு மாதிரி கை காலாக தட தடன்னு ஆட ஆரம்பிக்கும், ஒரு கிடினஸ் வர ஆரம்பிக்கும், டக்குன்னு ஒரு 2 minutes மட்டும் ஒரு ஸ்வெட்டிங் வந்துட்டு போகும். இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த டயட்டில் வந்து கலோரிஸ் வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும். அதுக்குரிய எந்தவித பிரச்சனைகளும் நமக்கு வர ஆரம்பிக்காது. அதே மாதிரி வெயிட் ரிடக்ஷன் சொல்லிட்டு ஒரு 2 days 3 days வந்து நம்ம ப்ராப்பராக டயட்டில் இருப்போம். அப்புறம் ரிவர்ஸாக வந்து நிறைய நார்மலாக எடுத்துட்டுருக்கக்கூடிய குவான்டிட்டியை விட அளவு ரொம்ப அதிகமாக எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்போ என்னாகும்னா டக்குன்னு வெயிட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நம்மளோட மைண்ட் லெவல் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட டேஸ் மட்டும் டயட் ஃபாலோ பண்ணிவிட்டு திரும்ப பழையபடியே வந்து நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னாலும் ஒரு குறிப்பிட்ட டேஸ் வரைக்கும் நமக்கு கலோரிஸ் வந்து நம்ம பாடிக்கு கம்மியாக கிடைக்கும். கிடைக்கும் போது டெஃபிஷியன்ஸில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் வந்து நமக்கு அந்த கலோரிஸ் பாடி தேவைப்படுது அப்படின்னும் போது நீங்கள் எக்ஸசிவாக வந்து அதிக பசி எடுக்கும், நீங்கள் எக்ஸசிவாக உணவு எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான கலோரிஸ் எல்லாமே திரும்ப அதை பேலன்ஸ் பண்ணி அதே மாதிரி எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால இன்க்ரீஸ்டு நமக்கு வெயிட் வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ அதனால் ப்ராப்பரான ஒரு கன்சல்டேஷன், இப்போ நீங்கள் என்ன ஹைட்கேற்ற வெயிட் இருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கணும், உங்களோட டயட் பிளான் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும், நீங்கள் எப்போல்லாம் உங்களுக்கு வந்து பசிக்குதோ இப்போ அன்டைமில் நிறைய பேருக்கு பசிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வெயிட் ரிடக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ டயட்டை வந்து ஸ்கிப் பண்ணுவாங்க. பேசிக்காக அதுக்குரிய உண்மையான ரீசன் என்ன அப்படிங்கிறது நமக்கு மைண்ட் லெவலில் வந்து தெரியாது. நம்ம உணவு வந்து குறைச்சிட்டோம்னாலே நமக்கு வெயிட் குறைஞ்சிரும் அப்படிங்கிறதோட நிறைய ராங் கன்செப்ஷன்லாம் நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ என்னாகும்னா அன்டைமில் பசிக்கும், ஈவினிங்கில் பசிக்கும், இல்லை ஏர்லி மார்னிங்கில் பசிக்கும். ஸோ நம்மளோட பாடியோட பயாலஜிக்கல் கிளாக்கே டோட்டலாக கன்ஃபியூஸ் ஆகி ரிவர்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் இஷ்டத்துக்கும் எந்த டைமுக்கு வேணால் நமக்கு பசிக்க ஆரம்பிக்கும். நம்மளும் வந்து ஒரு கிட்னஸ் வர்றதுக்காக நம்ம சாப்பிட ஆரம்பிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மைண்ட் லெவலை நம்ம ப்ராப்பராக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி தேவைப்படும்பொழுது நம்ம பாடிக்கு வந்து எப்போ எனர்ஜி தேவைப்படுதோ அப்போ வந்து கரெக்டாக அது கேட்கும். அப்போ எடுக்கலை அப்படின்னா தான் நமக்கு கிட்னஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ மைண்ட் வந்து நமக்கு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும். ஒரு 1/2 hour வந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து பண்ணணும். நீங்கள் எடுக்கக்கூடிய உணவில் நமக்கு கிட்னஸ் இல்லாமல் உங்களுக்கு அன்டைமில் பசிக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃப்ரூட்ஸ் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ அதனால் எந்த வித சைட் எஃபெக்ட்ஸோ நமக்கு ஏற்படாது. முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம சாப்பிட்ற உணவுனால வெயிட் இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. ஆனால் வயிறு எந்த அளவுக்கு நம்ம பாடி வந்து கேட்குதோ அந்தளவுக்கு நம்ம சாப்பிட்டுக்கலாம். பட் ஆனால் எப்பவுமே கால் வயிறு வந்து நம்ம எம்டியாக விடணும். வயிறு முட்டை சாப்பிட்டாலோ இல்லை நிறைய பேர் வந்துட்டு நிறைய பிரியமான ஒரு உணவு இருக்குது அப்படின்னா அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இல்லை அதே உணவு வந்து ஒரு 5 times கூட ஒரு நாளைக்கு வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பீப்புள்ஸ் எல்லாமே இருக்காங்க. ஸோ இது மாதிரி இருக்கும்பொழுதும் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ எந்த டைமில் உங்களுக்கு அன்டைமில் பசிக்குது இல்லை அளவுக்கு அதிகமாக பசிக்குது அப்படின்னு தோணுதோ
நீங்கள் டயட்டை வந்து லிமிட்டாக எடுத்துக்கிட்டு மீதி எல்லாமே ஃப்ரூட்ஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரூட்ஸ் எக்ஸசிவாக எடுத்தால் கூட, உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்தால் கூட பாடிக்கு வந்து கெடுதலான ஒரு விஷயம் கிடையாது. ஃப்ரூட்ஸ்னால பாடி வந்து வெயிட்டும் கெயின் ஆகாது. ஸோ இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னும் ஏதாவது ஃபர்தராக டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு டேரெக்டாக வந்து பார்க்கலாம். இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஒபிசிட்டி சார்ந்த பல விதமான தகவல் டாக்டர் நம்ம கிட்ட கொடுத்துட்ருக்காங்க. தொடர்ச்சியாக பல காலர்ஸும் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்ருக்காங்க. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஓகே, அழைப்பாளர்கிட்ட பேசுறதுக்கு முதல்ல இந்த ஒபிசிட்டியை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சிலருக்கு வந்துட்டு பரம்பரையாக ஒபிஸ்டாக இருப்பாங்க. என்னோட தாத்தா பாட்டி ஒபிஸ்டாக இருக்காங்க, எங்கள் அப்பா அம்மா ஒபிஸ்டாக இருக்காங்க, நானும் ஒபிஸ்டாக இருக்கேன்னு பல பேர் சொல்லுவாங்க. அப்படி ஜெனட்டிக் ஒபிசிட்டி வந்து குறைக்க முடியுமா? கண்டிப்பாக. அதாவது பேசிக்காக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க ஹைட்கேற்ற வெயிட் வந்து எப்படி இருக்காங்க, அந்த வெயிட்டும் பார்த்திங்கன்னா எத்தனை கேஜிஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ்டாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு, கண்டிப்பாக அவங்கள ஒரு குறிய ஹெரிடிட்ரியாக இருந்தால் கூட அவங்க ஹைட்கேற்ற வெயிட் வந்து நம்ம கொண்டு வர முடியும். பேசிக்காக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒபிசிட்டியாக இருக்கிறவங்களுக்கு அதற்குரிய சைட் எஃபெக்ட்ஸ் வந்து இருக்க ஆரம்பிக்கும். அதாவது அவங்களால ஃபாஸ்ட்டாக வந்து நடக்க முடியாது, ஏதாவது ஒர்க் பண்ணோம் அப்படின்னா பண்ண முடியாது, ரொம்ப ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி, மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய அதுக்குரிய சைட் எஃபெக்ட்ஸ் வந்து இருக்கும். ஹெரிடிட்ரி வைஸாக இருந்தால் கூட நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், நம்மளோட ஸ்ட்ரிக்டான ஒரு டயட் பிளானோட கண்டிப்பாக அவங்களோட ஹைட்டுக்கேற்ற வெயிட் நம்மளால் கொண்டு வர முடியும், நிச்சயமாக கொண்டு வர முடியும். அதுக்கப்புறம் நம்மளோட அவங்க வெயிட் வந்து வந்ததுக்கப்புறமா அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனும் ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக இயற்கையான ஒரு முறைகளில், நம்ம இயற்கையான சிகிச்சை முறைகளில் கண்டிப்பாக நம்மளை கொண்டு வர முடியும். ஓகே, அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். அது டாக்டர் ஆன் கால். ஹலோ மேடம், நான் கரூர்ல இருந்து பேசுறேங்க. உங்க பேர் என்னமா? என் பேர் மணிங்க. ஓகே, இது யாருக்கான கேள்விமா? ஹலோ, இது யாருக்கான கேள்விமா? எங்க வீட்டுக்காரருக்காக கேக்குறேங்க மேடம். அவங்களோட வயசு? வயசு 54. டாக்டர் இணைப்பில் தாமா இருக்காங்க, பேசலாம். வணக்கம்மா. வணக்கங்க மேடம், சொல்லுங்க. அவருக்கு எங்கள் வீட்டில் அவருக்குங்க மேடம் உடம்பு ஃபுல்லா அலர்ஜி மாதிரி வந்துடுதுங்க மேடம். சரிம்மா, அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியலைங்க. அவரு ஹாஸ்பிட்டலாம் போனார். ஓகே, ஸ்கின் டாக்டர்கிட்ட போனார், அவங்க டேப்லெட்டு மருந்து தான் கொடுத்தாங்க. சரிம்மா, செம்பரியாட்டு கறி சாப்பிட்டாருங்க மேடம். சரி, அதுல இருந்து சேர மாட்டேங்குதுங்க மேடம், எது சாப்பிட்டாலும் சேர மாட்டேங்குது, அலர்ஜி மாதிரி வந்துருது. ஓகேம்மா, இப்போ இதுவும் பாத்துக்கிட்டோம், நமக்கு தோல் நோயும் பாத்துக்கிட்டோம்னா நமக்கு உடல்ல காமிக்கக்கூடிய அறிகுறிகள் தான். ஸோ தோல் நோய்களுக்கு மூல காரணம் இரத்தத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய கழிவுகள். அசுத்தமான இரத்தம் இருக்கும்பொழுது நமக்கு அது தோல்களில் வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம தோல் நோய் அப்படின்னு சொல்லி நம்ம அதற்குரிய அறிகுறிகளை மட்டும் குறைக்கிறதுக்கான சிகிச்சை முறை நம்ம மேற்கொண்டுட்டு இருப்பீங்க. ஸோ அதனால் வாழ்நாள் முழுதும் அந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா விதமான தோல் நோய்களுக்கும், அதாவது நிறைய பேருக்கு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோஇம்யூன் டிசீஸாக இருக்கலாம், இல்லை பூச்சி கடிகளாக இருக்கலாம், இல்லை ஒவ்வாமையான உணவுகள் எடுக்கிறதுனால அறிகுறிகள் வந்து இருக்கலாம். அதே மாதிரி கீரை காய்கறிகளும் வந்து அலர்ஜியான உணவுகள் எடுக்கும்பொழுது நமக்கு பிளட்டில் வந்து அந்த டாக்ஸின் வந்து மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் ஆகும்பொழுது தான் நமக்கு தோல்களில் நமக்கு இந்த பிரச்சனை ஏற்படும். ஸோ இதுக்கு வந்து பிளட் பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் மருந்துகள் வந்து எடுத்துக்கணும். எடுக்கும்பொழுது தான் உங்களுக்கு பெர்மனண்ட்டான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ நம்ம இந்த தோள்களில் ஏற்படக்கூடிய அலர்ஜிகள் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதாவது சைவ உணவுலையாக இருந்தாலும் சரி, அசைவ உணவுகளாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம சுற்றுப்புற சூழலில் இப்போ டஸ்ட்டு படும்போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு உடனே தும்மலோ இல்லை ஸ்னீசிங்கோ நமக்கு, அதாவது ரன்னிங் நோஸோ நமக்கு வர ஆரம்பிக்குது. ஸோ இதுவும் வந்து நமக்கு அறிகுறிகள் தான். ஒரு நம்ம உடல் வந்து எப்பவுமே வந்து தன்னைத்தானே வந்து தற்காத்து கொள்றதுக்கான முயற்சிகள் பண்ணும்பொழுது தான் இந்த அறிகுறிகள் நமக்கு வெளியே காமிக்க ஆரம்பிக்கும். அப்போ ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த நச்சுத்தன்மையை வெளியேற்றப்படுறதுக்காக தான் நம்ம தோள்களில் வந்து துவாரங்கள் இருக்கும். ஸோ அதன் வழியாக வெளியேற்றப்படுறதுக்கான முயற்சிகள் தான் நமக்கு பண்ணிகிட்ருக்கோம். பட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த இயற்கையாக நடக்கக்கூடிய மருத்துவத்தை
நம்ம செயற்கையாக மாத்திரைகள் போட்டு அந்த அறிகுறிகளை நம்ம குறைக்கும் பொழுது நம்ம பாடி வந்து அப்போது என்னாகும்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்தியோட தன்மை வந்து நம்மளே குறைச்சிடுறோம். குறைக்கும் பொழுது அது போராடுற தன்மையும் வந்து குறைய ஆரம்பிக்கும் நோயும் வந்து எளிதில் குணமாகாது. இது ஸோ இது நல்லா நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஃபஸ்ட்டு மூல காரணம் ரத்தத்தை சுத்தம் செய்தல். ஸோ வீட்டில் இருந்தபடியே நீங்கள் என்ன பண்ணலான்னா அருகம்புல் கஷாயம் வந்து எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு பிளட் பியூரிஃபையர் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க, ஒன்று ரெண்டாக தட்டி போட்டு நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு ஒரு 100 ml கஷாயம் மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. வெறும் வயிற்றில் காலையில் கொடுத்துக்கிட்டே வாங்க, ரத்தம் வந்து பியூரிஃபை ஆகிட்டே வரும். இது கூட நம்மளோட ஆர்ஜியர் மருத்துவமனையில் தோல் நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நம்ம 4 தலைமுறைகளாக அனுபவம் சார்ந்த சிகிச்சை முறைகள் கொடுத்துட்ருக்கோம். முக்கியமாக சித்த மருத்துவம் மற்றும் ஆயுர்வேத மருந்துகள் கொண்டு நம்ம ஒரு 6 மாத காலம் தொடர் சிகிச்சையாக நம்ம கொடுக்கும் பொழுது ரத்தம் வந்து சுத்தமாயிட்டே வரும். திரும்பவும் இந்த தோல் நோய்கள் உங்களுக்கு வாழ்நாள் முழுதும் வராது. ஏன்னா நம்ம மூல காரணத்தை நம்ம சரி செய்யறதுனால திரும்பவும் அந்த நோய்கள் வந்து வர்றதில்லை. நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய மருந்துகள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா காயக்கல்ப மூலிகைகள் கொண்டு நம்ம தயாரித்து நம்ம கொடுக்கறதுனால திரும்பவும் அந்த நோய்கள் வந்து நமக்கு வராமல் பார்த்துக்க முடியும். அதுக்கடுத்து அப்பப்போ வந்து அவருக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கருஞ்சீரகம் வந்து கொடுக்கலாம். ஸோ கருஞ்சீரகம், கார்போகரிசி, சிவனார் வேம்பு அப்படிங்கிற மூலிகை வந்து கிடைக்கும். இதுவும் நீங்கள் பவுடர் பண்ணிவிட்டு காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 3 கிராம் வெந்நீரில் கொடுத்துக்கிட்டே வாங்க. எந்த உணவு சாப்பிடும்பொழுது இப்போ நீங்கள் அவருக்கு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க இந்த உணவுனால அவருக்கு ஏற்படுதுன்னு, இதை தாண்டி சைவ உணவுகளையும் எந்த உணவு அலர்ஜி ஆகுதுன்றதை பார்த்துட்டு அதை தவிர்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இது திரும்பவும் வராமல் பார்த்துக்க முடியும். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நீங்கள் ஒரு 6 மந்த்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கண்டிப்பாக உங்களுக்கே ஒரு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். மா நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என்ன 3 வருஷம் ஆச்சு. சரிம்மா. அப்ப தொப்பை போட்டது தான் மேடம், வயிறு பெருசாயிட்டே இருக்கு. சரிம்மா. பசி இருக்கா? என்ன மேடம், பசிக்குதா? பசிக்குது மேடம். பசி இருக்கு? பசி இருக்கு. ஓகே. மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கா? அதெல்லாம் இல்லை மேடம், யூரின் ஃப்ரீயா போகுது, பாத்ரூம் வருது மேடம். சரி. பசிக்கும் போது கரெக்டா சாப்பிடுறீங்களா இல்ல லேட்டா சாப்பிடுறீங்களா? நான் சொல்றது உங்களுக்கு சரியா கேட்கலன்னு நினைக்கிறேன். இப்போ 28 வயசுல வந்து அஜீரண பிரச்சனை, இது வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா உடலோட நிலைமை, நம்ம லைஃப் ஸ்டைலோட வாழ்வியல் மாற்றம் எப்படி இருக்கு, அதாவது இந்த வயசுல வந்து பாத்துக்கிட்டோம் அப்படின்னா கலோக்கல சொல்லுவாங்க, கல்லை தின்றாலும் கரையிற வயது அப்படின்னு. இந்த வயதில் நம்ம சாப்பிட்ட உணவே வந்து செரிமானம் ஆகலை அப்படின்னா அப்போது நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய லைஃப் ஸ்டைலில் டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணுமா? பசி அப்படிங்கிற உணர்வு ஏற்பட்ட உடனே நீங்கள் உணவை வந்து நல்லா மென்று சாப்பிடுங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சாப்பிட்ற உணவும் தரையில் சம்மணம் கால் போட்டு உட்கார்ந்து சாப்பிடணும், வேக வேகமாக சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி கவனம் வந்து நீங்கள் சாப்பிட்ற உணவில் மட்டும்தான் இருக்கணும். நீங்கள் சாப்பிட்ற உணவு வந்து இயற்கை சார்ந்த உணவாக வந்து இருக்கணும், இது முக்கியமான ஒரு விஷயம். இதை ஃபாலோ பண்ணுறது நல்ல விஷயம். அதுக்கடுத்து மலச்சிக்கல் பிரச்சனை, அதாவது மோஷன் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், பட் ஆனால் அது டைட் மோஷனாக இருக்கா எப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி மோஷன் பாஸ் பண்ணுற டைமும் கூட நம்ம கவனிக்கணும். தினமும் மோஷன் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதிய வேளையிலையோ இல்லை ஈவினிங் நைட்டையோ வந்து நிறைய பேர் மோஷன் பாஸ் பண்ணுவாங்க, அப்படி கிடையாது. காலையில் எழுந்து ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு மலம் கழிச்சோம் அப்படின்னா நம்ம உடல் வந்து நார்மலான ஒரு ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நான் டெய்லி மோஷன் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, பட் அதற்குரிய நேரங்கள் வந்து மாறுபடும், இதுவும் வந்து உடலில் பிரச்சனைகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் உடலில் தேங்கியிருக்கக்கூடிய கழிவுகள் நம்ம வெளியேற்றணும். ஒரு தொடர்ச்சியாக ஒரு 3 நாட்கள் வந்து விளக்கெண்ணெய், காலையில் ஏர்லி மார்னிங் ஒரு 4 மணிக்கு வந்து ஒரு 15 ml வந்து விளக்கெண்ணெய் வந்து குடிச்சிருங்க. ஸோ வயிற்றில் இருக்கக்கூடிய மலங்கள், கழிவுகள் எல்லாமே உங்களுக்கு வெளியேற ஆரம்பிக்கும். ஒரு 3 நாளுக்கு அப்புறமா நீங்கள் 1 day full fasting வந்து இருங்க.
அதாவது காலை மதியம் இரவு உணவை வந்து தவிர்த்துக்கலாம். அதாவது இரவு உணவு கூட நீங்கள் ஒரு 7:30 மணிக்கு வந்து நீங்கள் ஒரு கஞ்சியோ இல்லை இட்லியோ இடியாப்பமோ ஆவில வேக வச்ச உணவுகள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஒரு பகல் முழுவதும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பழச்சாறுகள் எடுத்துக்கலாம், பார்லி தண்ணி வந்து எடுத்துக்கலாம், சுடுதண்ணி அன்னைக்கு பகல் முழுதும் வந்து ஹாட் வாட்டர் மட்டும் குடிச்சிக்கிட்டே வாங்க. உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஜீரண உறுப்புகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு செரிமான சக்தி வந்து நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறமும் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா நம்மளோட மருத்துவமனையில் ஒரு 2 மந்த்ஸ் மட்டும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். இப்போ வீட்டில் இருந்தபடியே அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய வந்து நீங்கள் பெருங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் கூட கட்டி பெருங்காயம் உபயோகப்படுத்துக்கிறது நல்லது. நிறைய பூண்டு, ஒரு 10 to 12 பல்லு பூண்டு வந்து நீங்கள் தண்ணியில் வேக வச்சு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். டைஜஷன் வந்து நார்மலாக இருக்கும். அதுக்கடுத்து இஞ்சி தேன் வந்து எடுத்துக்கோங்க. இஞ்சி வந்து நல்லா தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிவிட்டு சுத்தமான தேனில் வந்து நல்லா அந்த இஞ்சி மூழ்கிற அளவுக்கு தேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு முடிஞ்சால் வந்து நீங்கள் அதுக்கு மேலே ஒரு துணி மாதிரி கட்டி நம்ம ஊறுகாய் ரெடி பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி துணி மாதிரி கட்டி வெயிலில் வச்சு வச்சு எடுங்க. அந்த இஞ்சி வந்து நல்லா சுருங்கி அதோடய காரத்தன்மை எல்லாமே தேனில் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். அந்த ஸ்டேஜில் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 20 டேஸ்க்கு மேலே அது உங்களுக்கு அந்த இஞ்சி தேன் வந்து ரெடி ஆகிடும். ஸோ அது வந்து நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு 3 to 4 துண்டு வந்து இஞ்சியோடு சேர்த்து 1 ஸ்பூன் தேன் வந்து சாப்பிடுங்க. டைஜஷன் வந்து ப்ராப்பராக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இது அதே மாதிரி எப்போ தண்ணி குடித்தாலும் வெதுவெதுப்பான சுடுதண்ணி, குறிப்பாக சாப்பிட்டுட்டு 1 மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு 50 ml வந்து சுடுதண்ணி நல்ல மீடியமான ஸ்டேஜில் குடிங்க. டைஜஷன் வந்து ப்ராப்பராக நடக்க ஆரம்பிக்கும். குறிப்பாக வயிற்றுப்பகுதி மடங்கி விரிகிற மாதிரியான உடல் பயிற்சி வந்து செய்யணும். ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடிய எல்லா உணவுகளும், நிறைய புளிப்பு சுவை எடுக்கிறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் வந்து கம்மி பண்ணணும். அதே மாதிரி கடையில் ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் வந்து அவாய்ட் பண்ணணும். உணவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய அஜினமோட்டா, அதே மாதிரி கலர் பவுடர், சோடா மாவு இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எடுக்கிறதுனால தான் பேசிக்காக வந்து நமக்கு ஸ்டொமக்கில் ஏற்படக்கூடிய இந்த வயிறு உப்புசம் அஜீரண பிரச்சனைக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ இது எல்லாமே மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ப்ராப்பருக்கு வந்துடும். ஒரு 2 மந்த்ஸ் மட்டும் நம்ம மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கும்போது பெர்மனன்ட் கியூர் கிடைக்கும். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்கள் பேர் என்ன? மேடம் ஜாக்கிரதை கொஞ்சம் கொடுங்க. நிச்சயமா பேசலாம் சார். உங்களோட பேர் என்ன, எங்கிருந்து கால் பண்றீங்க? ஹலோ, வணக்கம்மா. வணக்கம் சார், நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். டாக்டரும் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்க சார். என் பேர் அப்துல் ரஹ்மான். ஓகே, சொல்லுங்க சார். அப்துல் ரஹ்மான், பிரசவாக்கம் சார். நீங்கள் டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டிவி பார்த்து பேசாதீங்க சார், ஃபோனில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம். உங்களோட கேள்வி என்ன? மூச்சு நைட்டு படுத்துட்டு காலையில் எந்திரிக்கும் போது, நைட்டு படுத்துட்டு காலையில் எந்திரிக்கும் போது மூச்சு அப்படியே மூக்கெல்லாம் ட்ரை ஆன மாதிரி இருக்கு. ஓகே, உங்களுக்கு இந்த நுரையீரல் பிரச்சனை ஏதாவது இருக்கா? உடல் வந்து ரொம்ப சூடா இருக்கா, ரொம்ப ஹீட்டா இருக்குங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப 10-15 நாளா நைட்டு தூங்கிட்டு படுத்துட்டு எந்திரிக்கும் போது மூக்கு ட்ரை ஆன மாதிரி இருக்கு, மேல் உதடும் ட்ரை ஆன மாதிரி. சரி, ஓகே, கவலைப்படாதீங்க, சரி பண்ணிக்கலாம். பேசிக்காக வந்து நீங்கள் யூரின் பாஸ் பண்ணும்போது ஒரு எரிச்சல் ஏதாவது இருக்கா இல்லை ஒரு வலிகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பாருங்கள். பாடி வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும் பொழுது ஒரு சிலருக்கு இது மாதிரி அறிகுறிகள் வந்து தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் நல்லெண்ணெய் தேய்ச்சி வந்து தலை குளிங்க. எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிற முறைகள் ஃபாலோ பண்ணும்பொழுது கொஞ்சம் சளி பிடிக்கிற மாதிரி இருக்கும், பட் உடனே அதை ஸ்டாப் பண்ணக்கூடாது. நிறைய பேர் வந்து தலை குளித்த உடனே எனக்கு சளி பிடிச்சிருச்சுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிடுவாங்க. உடலில் உஷ்ணம் ரொம்ப அதிகமாக இருக்கும்பொழுது அந்த உஷ்ணத்தை வெளியேற்ற ப்ராசஸ் நடக்கும்பொழுது நமக்கு கொஞ்சம் சளி பிடிக்கிற மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வந்து இருக்கும். பட் அதே ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்பவும் பழைய நிலைமைக்கு போக ஆரம்பிக்கும்.
நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிங்க, பயப்பட வேண்டாம். ஒரு ஹாஃப் அன் அவர், இப்போ பிகினர்ஸ்லாம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன் ஹவர் வந்து நம்ம ஆயில் வைக்கிறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் எண்ணெய் வச்சு குளிக்கலாம். ஒரு ஃபைவ் வீக்ஸ் ஒரு டென் வீக்ஸ்க்கு அப்புறமா ஒரு மணி நேரம் ஆயில் வச்சு குளிக்கலாம். சளி பிரச்சனை, ஆஸ்மா பிரச்சனை, வீசிங் இருக்கிறவங்களுக்கு ஒரு மருத்துவரோட ஆலோசனை பெற்று அதுக்குரிய முறைகள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய ஜென்ரலான ஒரு விஷயம், இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குங்கிறது நம்ம பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். பட் அது இண்டிவிஜுவல்ஸ் மாறும், ஒவ்வொரு உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி வாத தேகியா, பித்தமா, கபதேகியான்னு பார்த்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு மாறும். அதே மாதிரி தைலம் தேய்க்கிற முறைகளும் நமக்கு மாறும். என்ன தைலம் யூஸ் பண்ணுறாங்க, சித்த மருத்துவத்தில் நிறைய வந்து சுக்கு தைலம் இருக்குது, நொச்சி தைலம் இருக்குது, அதே மாதிரி பிண்ட தைலம் இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய தைல முறைகள் வந்து இருக்குது. ஸோ அதனால் ஒவ்வொரு நபருக்கும் மாறும். நம்ம பொதுவாக சொல்லக்கூடியது நம்ம நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறாங்க, ஹீட்டை குறைச்சிட்டோம் அப்படின்னாலே இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு க்யூர் ஆகும். ஸோ ஒரு ஹாஃப் அன் அவர் மட்டும் நீங்கள் நல்லெண்ணெய் உடல் முழுவதும் அப்ளை பண்ணிவிட்டு வெந்நீரில் வந்து குளிங்க, ஹீட் குறையும். அதுக்கப்புறம் பசு நெய், நீங்கள் சாப்பிட்ற உணவில் ஃபஸ்ட்டு வாய் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து பசு நெய்யை வந்து நல்லா உருக்கிட்டு நீங்கள் உணவு எடுத்துக்கோங்க, உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நாசி துவாரங்களில் ஒரு சொட்டு மருந்து விடுறோம். ஸோ அது விடும்பொழுது இந்த மாதிரி வறட்சியாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே உங்களுக்கு க்யூர் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்கள் உடலில் இருக்கக்கூடிய குறிப்பாக அந்த சைனஸ் பகுதியில் நுரையீரல் பிரச்சனை இல்லைனால் கூட அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நம்மளோட அந்த சுவாச குழாய்களில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இந்த நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிகிச்சை முறைகளில் முழுமையாக குணமாக ஆரம்பிக்கும். இந்த நசியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு மூலிகை தைலங்கள் வந்து நம்ம ஒரு நாசி துவாரங்களில் ஒரு இரண்டு சொட்டுகள் நம்ம விடுறோம். ஸோ அந்த சிகிச்சை முறைகள் பண்ணிவிட்டு வர்ம புள்ளிகளை வந்து நம்ம அழுத்தம் கொடுத்து இரத்த ஓட்டத்தையும் நம்மளோட இயல்பான நிலைக்கு திரும்புகிற அளவுக்கு நம்ம ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ பிளட் சப்ளை வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும், இம்யூனிட்டி பவரும் நமக்கு இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஒரு 3-5 சிட்டிங்ஸ் நீங்கள் இந்த நசியம் சிகிச்சை வந்து பண்ணுறது அவசியமாக இருக்கும். இப்போ அது வரைக்கும் நான் சொன்ன சிகிச்சை முறைகள் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை 40-க்கும் மேற்பட்ட கிளைகள் வந்து எல்லா மாவட்டங்களிலும் இருக்குது. நம்மளோட மூல காரணம் என்ன அப்படின்னா, நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட மூல காரணம் வந்து நோயோட மூல காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதற்குரிய நாடி பரிசோதனை பிரகாரம் நம்ம சிகிச்சை முறைகள் கொடுக்கறதுனால நமக்கு நிரந்தரமான ஒரு தீர்வாக அமைது. அதே மாதிரி இதற்கு கூட நம்ம மூலிகை சிகிச்சைகள் கூட நம்ம வர்ம சிகிச்சையும் பஞ்சகர்ம சிகிச்சையும் நம்ம மேற்கொண்டுட்ருக்கோம். அதே மாதிரி எந்த நோய்களுக்கு நம்ம சிகிச்சை எடுத்தாலும் நம்ம ராஜ உறுப்புகளை வலிமைப்படுத்துகிறோம், நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துறதுனால வாழ்நாள் முழுவதும் திரும்பவும் வராது. ஸோ நம்ம பெரியவங்க வந்து சொல்லியிருப்பாங்க, ஸோ விருந்தும் மருந்தும் பார்த்துக்கிட்டோம்னா 3 நாட்கள் மட்டும்தான் சொல்லி, வாழ்நாள் முழுவதும் மருந்துகள் சாப்பிடுங்கிற அவசியம் கிடையாது. நம்மளோட சித்தர்கள் வந்து எல்லா விதமான நோய்களுக்கும் மூலிகை சிகிச்சை முறைகள் அந்த காலத்திலே பல 100 வருடங்களுக்கு முன்னாடியே வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதற்கேற்றார் மாதிரியான நம்ம நாடி பரிசோதனை செய்து நம்ம சிகிச்சை முறைகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால தான் எந்த முற்றி இருக்கக்கூடிய நோய்களுக்கு கூட நம்ம எளிதில் வந்து செரிமானம் படுத்துகிறோம். ஏன்னா நோயோட மூல காரணம் உடலில் தேங்கியிருக்கக்கூடிய கழிவுகள் மட்டுமே. அந்த கழிவுகளை வெளியேற்றப்படும் பொழுது நமக்கு நோய்கள் 80% வந்து குணமாக ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தபட்சமாக உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம அதிகப்படுத்தும் பொழுது நோய்கள் முழுவதும் குணமாகும், திரும்பவும் வாழ்நாள் முழுவதும் வராமல் பார்த்துக்கொள்ள முடியும். நம்ம உடலுக்கு ஏற்ற உணவான இயற்கையான உணவுகள், இயற்கையான நம்மளோட உடல் பயிற்சி, நம்மளோட வாழ்வியல் மாற்றத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா திரும்பவும் எந்த விதமான நோய்களும் வராமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். அது டாக்டர் ஆன் கால். ஹலோ, ஓகே. ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லும்போது ஒரு சிலருக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ், பல விதமான காரணங்கள் இருந்தாலும் ஒரு சிலருக்கு திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் நான் பெட்ரிடன் ஆகிட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஒபீஸ் ஆகிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களால் ஒர்க் அவுட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும், உடல் பயிற்சின்றது ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்கும், அவங்கெல்லாம் எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம்? ஓகே, பேசிக்காக வந்து நம்மளோட டயட் பிளான் வந்து பார்த்தோன்னா நம்ம உடல் உழைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம டயட் வந்து எடுக்கணும். இப்போது சிட்டிங் பொசிஷன்லேயே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கலோரிஸ் வந்து பேர்ன் ஆகாது.
ஸோ கலோரிஸ் பேர்ன் ஆனால் மட்டும்தான் நம்மளோட பாடி வந்து ஹெல்த்தியாக இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அது வந்து ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம ப்ராப்பராக நம்ம சாப்பிட்ற உணவுகளும் நம்ம மென்று சாப்பிட்றதில்ல, ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிட்றதில்ல. மோஸ்ட்டாக நம்ம சமையலில் உபயோகப்படுத்தக்கூடிய எண்ணெய் கூட பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய ஆர்டிஃபிஷியல் ஆயில் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து ஹெல்த்தியான உணவுகளாக இருக்கணும். அதே மாதிரி இப்போது ஒரு 2 தேக்கரண்டி நம்ம ஆயில் எடுத்தோம் அப்படின்னா 2 கிலோமீட்டர் நம்ம நடைப்பயிற்சி பண்ணணும். அப்போ தான் அந்த ஆயிலே வந்து நமக்கு ப்ராப்பராக டைஜஸ்ட் ஆகி நமக்கு அந்த கலோரிஸ் வந்து பேர்ன் ஆக ஆரம்பிக்கும். அதனால் சிட்டிங் பொசிஷன்லேயே இருக்காங்க, ஒர்க்லோட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அவங்க கலோரிஸை வந்து நான் உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி எடுத்துக்கிறது நல்லது. குறிப்பாக வந்து ஆயில் கண்டென்ட் கம்மியாக இருக்கக்கூடிய உணவுகள் வந்து எடுத்துக்கலாம். இல்லை முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 20% மட்டும் நமக்கு உணவில் வந்து ஆயில் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். இல்லை டயட்டில் ரொம்ப கான்ஷியஸாக இருக்காங்க, ஏன்னா கொழுப்பு சத்தும் நமக்கு தேவை. கொழுப்பு சத்து இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளோட பாடியோட டெம்பரேச்சர் வந்து நார்மலாக மெயின்டைன் ஆகாது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப வெயிட் லாஸ் ஆனவங்க, இல்லை ஏதாவது டிசீஸ்னால வெயிட் லாஸ் ஆகிடுச்சு, மசில்ஸ்லேயே இல்லை, அவங்களுக்கு ஃபேட் கண்டென்ட் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து இந்த ரொம்ப ஹீட்டான ஒரு டெம்பரேச்சரும் சரி, இல்லை கோல்டாக இருக்கக்கூடிய டெம்பரேச்சரும் வந்து அவங்களால தாங்கிக்க முடியாது. ஸோ அதனால் நமக்கு ஃபேட்டும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேர் வந்து ஃபேட் ஃப்ரீ டயட் வந்து எடுப்பாங்க, ஃபேட்டே இல்லாமல் உணவுகள் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அதுவும் வந்து உடலுக்கு கெடுதலான ஒரு விஷயங்கள் தான். ஸோ அதனால் பேலன்ஸ் பண்ணி நம்ம டயட் எடுத்துக்கிறது நல்லது. மோஸ்ட்டாக இயற்கை சார்ந்த உணவுகள் எடுத்துக்கணும். நம்மளுடைய உடல் உழைப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அதற்கேற்ற மாதிரி முக்கியமாக நமக்கு கொழுப்பு சத்துக்கள் குறைவாக எடுத்துக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். உடல் உழைப்பு கம்மியாக இருக்கிறவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மணி நேரமாவது நடைப்பயிற்சி பண்ணணும். வார்ம் அப் மாதிரி ஒரு பண்ணணும். உடலில் இருக்கக்கூடிய எல்லா ஜாயின்ஸும் வந்து அசைவுகள் கொடுக்குற மாதிரி விஷயங்கள் பண்ணணும். சிட்டிங் பொசிஷன்லேயே இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour ஒன்ஸ் ஆகுது ஒரு மைல்டான ஒரு 2 minutes ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது நல்லது. பெட் ரிட்டனாக இருக்கிறவங்க மோஸ்ட்டாக டயட்டில் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு டம்ளர் சுடு தண்ணி, அதாவது நம்ம வெந்நீர் குடித்தாலே நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஃபேட் எல்லாமே நமக்கு கரைய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ வெயிட் ரிடக்ஷன் ரொம்ப ஒபிசிட்டியாக இருக்கிறவங்க எப்போ தண்ணீர் குடித்தாலும் சரி, வெதுவெதுப்பான சுடுதண்ணி குடிக்கும் பொழுது நமக்கே தெரியும் உடல் வந்து ஒரு டக்கு நம்ம ஹாட் வாட்டர் குடித்தோம் இல்லை ஒரு டீ காஃபி குடித்தோம் அப்படின்னா நம்ம பாடியில் ஒரே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து நமக்கு வேர்க்க ஆரம்பிக்கும். அப்போ என்ன, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய கலோரிஸ் வந்து பேர்ன் ஆகிறதுனால தான் நமக்கு ஸ்வெட் ஆகுது. ஸோ எப்போ தண்ணி குடித்தாலும் லைட்டாக வந்து லூக் வேர்ம் வாட்டர் நம்ம குடித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய கலோரிஸ் வந்து நல்லாவே பேர்ன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம டயட் எடுத்துக்கிறது நல்லது. ரொம்ப உடல் உழைப்பு அதிகமாக இருக்கிறவங்க ஹெல்த்தியாக வந்து சாப்பிட ஆரம்பிக்கலாம், ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க உடல் உழைப்பு பண்ணி அந்த கலோரிஸ் வந்து பேர்ன் பண்ணிப்பாங்க. பட் இது மாதிரி ரெஸ்டில் இருக்கிறவங்க, இல்லை பெட் ரிட்டனில் இருக்கிறவங்க, இல்லை வந்துட்டு சிட்டிங் பொசிஷன்லேயே ஒர்க் பண்ணுறவங்க டயட்டில் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். கால் ரொம்ப வலிக்குது. ஓகே, உங்களோட வயசு என்னம்மா? எனக்கு 55 வயசு. சாலிகிராமம், வடக்கு சாலிகிராம, பேர் வசந்தி. ஓகேம்மா, டாக்டர் தொடர்ச்சியா பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான். வணக்கம்மா. வணக்கம் மேடம். என்னாச்சுமா? எனக்கு ப்ராப்ளம் வந்து இந்த நரம்பு பின்னாடி கால்ல இருந்து தொடையில இழுக்குது. அது ஒண்ணும் இல்லாம எப்ப எனி டைம் பகல் இரவு 2 நேரம் எப்ப தூங்கினாலும் தூக்கம் வந்துகிட்டே இருக்கு. தூங்கிட்டே இருக்கணும் போல இருந்தது. அப்படி இருக்கு, வரும் டயர்னஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. தண்ணி, ஒரு சொம்பு தண்ணி கூட கையால தூக்க முடியாது, அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஓகே, மற்ற ஜாயின்ஸ்ல எல்லாம் பெயின் இருக்கா? கைகள்ல, கால்கள்ல, கழுத்து பகுதியில, இடுப்புல, சின்ன சின்ன மூட்டுகள்லயும் வலி இருக்கா? வலி எல்லாம் இல்ல மேடம். இது எப்பாவது ஒரு வாட்டி வரும். இந்த நரம்பு இருக்கு பாத்தீங்களா, இடுப்புக்கு கீழே, இடுப்பு இந்த சைடுல, இடுப்புல சைடுல இந்த பாவாடை கட்டுறோம் இல்லைங்களா, அந்த சைடுல இந்த நம்ம இது வரைக்கும் அந்த முட்டி வரைக்கும் பின் சைடு அப்படியே நரம்பு பிச்சு இருக்குது. அந்த வலி வந்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியல, அது ஒரு ப்ராப்ளம். தூக்கம் வந்து எனி டைம் தூக்கம், சாப்பிட்டாலும் சாப்பிடலாம்னு ஒரு மாதிரி, சாப்பிட்டாலும் படபடன்னு இருந்துட்டு ஒரு மாதிரி சாப்பிட்டாலும் அது மாதிரிதான் இருக்கு. தூக்கம் பாத்தீங்கன்னா நைட்லயும் நல்லா தூங்குறேன், பகல்லயும் நல்லா தூக்கம் வந்துகிட்டே இருக்கு, எந்த வேலையும் செய்யவே முடிய மாட்டேங்குது மேடம். ஓகேம்மா, ஃபர்ஸ்ட் தைராய்டு டெஸ்ட் எடுத்து பாருங்க. சரியா,
தைராய்டா? ஆமா, வெறும் வயித்துல வந்து தைராய்டு டெஸ்ட் எடுத்து பாருங்க. தைராய்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி எப்பவுமே தூக்கம் இருந்துகிட்டே இருக்கும், உடம்புல ஒரு சோர்வு இருக்கும், ஒரு ஆக்டிவாக எழுந்து எந்த வேலையும் செய்ய முடியாது, ஒரு சோம்பேறித்தனம், லேசியாக இருப்பாங்க. ஸோ பேசிக்காக வந்து தைராய்டு டெஸ்ட் எடுத்து பாருங்கள், அதில் உங்களுக்கு கண்டிப்பாக வேரியேஷன்ஸ் இருக்கும், அதனால இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு காலையில் வெறும் வயித்தில் எடுங்க. இப்போ தைராய்டு டெஸ்ட்டு எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நைட்டு வந்து நீங்கள் உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ப்ராப்பராக ஒரு 10 மணிக்குள்ளே குடிச்சிக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கப்புறமா நடுவில் நீங்கள் தண்ணி குடிக்க வேண்டாம். அடுத்த நாள் காலையில் நீங்கள் அப்படியே எழுந்து போய் பிளட் டெஸ்ட் கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இப்போ மிட் நைட்டில் ஒரு 1 o'clock, 2 o'clock எழுந்துக்கிறீங்க, அப்போ தண்ணி குடிச்சிட்டு காலைல தைராய்டு பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டான ரிப்போர்ட்ஸ் வந்து கிடைக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி பிளட் டெஸ்ட் வந்து எடுங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த இலை வந்து குடிக்கலாம், நம்மளோட சீதா இலை. சீதா இலை வந்துட்டு ஒரு 15 இலை எடுத்துக்கோங்க. ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி 1 டம்ளராக கொதிக்க வச்சு வடிகட்டி காலையிலையும் நைட்டும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த இலை கஷாயம் எடுத்துக்கிட்டே வாங்க. ஸோ சீதா இலை கஷாயம் வந்து தைராய்டு இம்பேலன்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை உடலில் தேங்கிருக்கக்கூடிய கெட்ட நீர்கள் எல்லாமே உங்களுக்கு யூரின் வழியாக வெளியே தாரம்பிக்கும். நீங்கள் பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்து நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் நீங்கள் பண்ணலாம், டேரெக்டாக வந்தும் பார்த்துக்கலாம். ஓகே, நன்றி டாக்டர். இந்த ஒன்ஹார்ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விப்பையும் தெளிவாக பதில் அளிச்சிங்க. தேங்க்யூ. நன்றி. அதே போல் நாளைக்கும் ஒரு டாக்டரோடு உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லன் கட்டி கட்டலிங் பை ஃப்ரம் யூ ஆல்.